ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்னென்ன அப்டேட்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி, ஸோ இன்றைக்கி ஆக்டரில் ஸோ என்னுடைய தலைவனுக்கு பார்த்தா இன்றைக்கி பிறந்தநாள். ஸோ அவருக்கு நம்ம சேனல் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு, ஸோ நானும் பார்த்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேனாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியும் தாண்டி இன்றைக்கி ஹாலிவுட் பாலிவுட் லெவலில் போய் கிளக்கிட்டு இருக்காரு. ஸோ அதையும் தாண்டி பார்த்தா ஹாலிவுட்டில் பார்த்தா ஒரு படம் கமிட்டும் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தை நான் ஷூட்டிங் பண்ண கூடிய இடத்துல போக போகிறாங்க. அதையும் தாண்டி இன்னும் நோட் பண்ணக்கூடிய விஷயம்னா, ஸோ இவெல்லாம் வரப்போ இவெல்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு ஒரு அடையாளத்தோட வந்து இன்றைக்கி ஹாலிவுட் லெவலையும் தாண்டி பாலிவுட் எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஃபேனாக இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுவீங்க. ஸோ இந்த ஒரு குட் நியூஸோட ஸோ வாங்கி நீங்கள் நம்ம சேனல் என்ன அப்டேட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் அதாவது பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தினே சொல்லலாம். அதாவதுனா டபுள் டமாக்கா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்குது. அந்த ரகிட 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 ஸோ அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெர்சல் ஆகிருக்கீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சாங் மேலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாங் யார் எழுதியிருக்காங்க ஆடியர் எல்லா வீடுமே சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ விவேக் எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி போனால் சந்தோஷமாக இருக்கேன். தி அன் தனுஷ் ஸோ மூணு பேர் சேர்ந்து அந்த சாங்கை பாடியிருக்கிறாங்க. இந்த சாங் எப்படி இருக்குது, ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்க போனால் கண்டிப்பாக இது ஓப்பனிங் சாங்கு. அந்த சூரியன்ற கேரக்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாங் முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறாங்க. இந்த சாங் கேட்டவனாவே வேணால் கண்டிப்பாக அந்த சூரியன்ற கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தா இல்லை அழகாக நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தா அந்த சாங்லேயே பண்ணால் ரொம்ப ரொம்ப அழகாகவே கன்வின் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சாங் எப்படி இருக்குன்னா, உண்மையிலுமே பார்த்தோன்னா ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பேசப்படணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கணும். அந்த சூரியன்ற கேரக்டர் அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். யாராருக்கு எப்படி இருக்கணும், அதாவது அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் பாருங்கள் ஒதுக்கிட்டு இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற பேசுவது தான் சாங் மேலே எழுதிருக்காங்க. சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது நான் சாங்கை ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் இருக்குல்லையா, ஸோ மோஷன் போஸ்டில் வரக்கூடிய பிஜிஎம். ஸோ அந்த பிஜிஎம் போட்ட உடனே பாருங்க நம்ம மைண்ட் இருக்கோன்னா ஆட்டோமேட்டிக் அந்த சாங்கில் கூப்பிட்டு போயிடுது. ஏன்னா சாங் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷ்நாராயண் வேறு லெவல் கிடைக்கிருக்காரு. ஜெகமே தந்திரம் படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிலே பார்த்தா அந்த ரகிட ரகிடெல்லாம் வேறு லெவல் போயிடுச்சு. மோஷன் போஸ்டில் பார்த்தோன்னா தனுஷ் மகனாக அந்த ரகிட ரகிட போட்டிருப்பாரு. இதில் பார்த்தோம்னா சந்தோஷமான நினைக்கிறேன் மேபி அவர் அந்த ரகிட ரகிட்றது அழுத்தி போட்டிருக்காரு. உண்மையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாங் எவ்வளோ கேட்டோன்னு எனக்கு வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தலைவரோட போகிறாங்க. ஸோ காலையில் ஒம்பது மணிக்கே போனால் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உண்மையுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் நோட் பண்ணக்கூடிய என்ன விஷயம்னா, இந்த சாங் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட போனால் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு. எட்டு மணி நேரத்தில் போனால் யூடியூப்பில் போனால் ட்ரெண்டிங் நம்பர் ஒன் இடத்துல வந்துருக்கு. அதையும் தாண்டி போனால் 1.2 மில்லியன் வியூஸ் பண்ணால் இது நான் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. உண்மையுமே இது ஒரு சாதாரண வெறித்தனம்லாம் இல்லை, ஏகபோக ஒரு வெறித்தனம்னே சொல்லலாம். உண்மையிலுமே பார்த்தா தனுஷ் ஃபேன்ஸ் போனால் இன்றைக்கி ஒரு வெறித்தனம் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து நான் ரெண்டு அப்டேட் இருக்கோ அதுக்கு போனீங்கன்னா, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் போனால் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நம்ம சேனலோட கண்டிப்பாக இருங்க. ஸோ அடுத்த ரெண்டு வீடியோ பார்க்க நீங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படியே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி என்ன நோட் பண்ணுற ஒரு விஷயம்னா, ஸோ இந்த ரகிட ரகிட சாங் எந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட்லாம் நீங்கள் டெய்லி தெரிஞ்சிக்கணும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட எப்படி கணக்கு கிளிக் பண்ணி ஆளுநர் என்ன பண்ணிச்சிங்க.